இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம் திருநீற்று வழிபாடு திருநீர் அப்படினு சொல்லக்கூடியது இந்த விபூதி இந்த திருநீர் அவ்வளோ பலன்கள் உண்டு மந்திரமாவது நீர் வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீர் தெளிக்கப்படுவது நீர்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த திருநீர் மகிமை வாய்ந்தது மருத்துவ குணம் படைத்ததுன்னு சொல்லுவாங்க மதுரையில் இன்னைக்கு விபூதி விநாயகர் நம்ம பார்த்துருப்போம் அந்த விபூதி விநாயகர் மதுரையில் பார்த்துட்டோம்னா விபூதியோட ரொம்ப அழகா அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு சுட்டியில் பார்த்துட்டோம்னா அங்கே விபூதி வச்சுருப்பான் நோயை பிணியை தீர்த்த விபூதின்னு சொல்லுவான் அந்த மாதிரி விராஜா ஹோமம் அதாவது திருநீருக்குண்டான மகிமை என்னென்னா விராஜா ஹோமம் பண்ணி தான் அந்த திருநீரை வந்து கொண்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த பசுமாட்டு அந்த பசுமாட்டிலேருந்து வந்த எருவிலேருந்து வந்த அந்த திருநீர் தான் ரொம்ப மகிமை இன்னொன்று என்னென்னா ஹோமங்கள் பண்ணி அதை சலிச்செடுத்த அந்த திருநீரும் ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லுவான் இந்த திருநீரை இன்றைக்கி அதுக்குண்டான மகிமையை நம்ம பார்த்துட்டோம் திருநீர் வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தாம்பாளத்தில் வந்து திருநீர் வச்சுக்கோங்க இந்த தாம்பாளத்தில் திருநீர் அபிஷேக திருநீராக இருந்தாலும் ரொம்ப விசேஷம்தான் பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக திருநீராக இருந்தாலும் ரொம்ப விசேஷம்தான் அந்த தாம்பாளத்தில் திருநீர் வச்சுட்டு ஒரு நட்சத்திரம் அந்த தாம்பாளத்தில் வரைஞ்சிட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு கையை தொட்டு ஓம் மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹ நீலகண்டாய நமஹ மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹ நீலகண்டாய நமஹ மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹ நீலகண்டாய நமஹன்னு சொல்லி 108 முறை அதை ஜெபிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த திருநீரை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி எடுத்து நெட்டியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு அதுவும் ஜெபிச்ச திருநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு நீங்கள் சின்ன வயசுலாம் பார்த்துட்டோம்னா மந்திரிச்சு விபூதி இடுறதை பார்த்துருப்போம் கந்தசஷ்டி படித்து விபூதி இடுறதை பார்த்துருப்போம் வயசானவா மந்திரிச்சு விபூதி இடுறதெல்லாம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் பயந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும் இல்லையா இன்றைக்கி திருநீற்றுடைய மகிமை அதாவது இந்த விபூதியினுடைய விசேஷ பலன்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த திருநீரை வைத்து கொள்வது அவ்வளோ மகிமையை கொடுக்கும் அதே மாதிரி திருநீர் என்ன பண்ணலான்னா இந்த வீட்டில் எனக்கு சரியில்லை வாஸ்து சரியில்லை இந்த வீடு எனக்கு என்னமோ ஒரு தோஷமாகவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவெல்லாம் அழகாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் அல்லது சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில் அழகாக விபூதியை போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அழகாக வீட்டினுடைய வாசலில் ஒன்று நடுவில் இல்லைன்னா வலது புறத்தில் நீ கட்டுவிட்டலாம் போதும் பரமேஸ்வருடைய பைரவருடைய அனுகிரகத்தில் எந்த விதமான குறைகளும் வராது பயந்த விஷயங்கள்லாம் போயிடும் அவ்வளவு மகிமையை கொண்டது இந்த விபூதின்னு சொல்லுவாள் அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ தெரியல ஓமல் அடிச்சுட்டே இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துட்டுருக்கு இந்த இடத்துல முந்தில அழகாக முடிவெடுப்போம் திருஷ்டி இருக்கிற மாதிரி இருந்தோன்னா லேசாக அந்த திருநீர் நம்ம ஜெபிச்ச திருநீர் இருக்குல்ல ஜலத்தில் போட்டு தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுவோம் சார் இதெல்லாம் என்ன சார் இது இதெல்லாம் உண்மையாகவே பலன் கொடுக்குமா சார் நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் பெரிய விஷயம் நம்ம நம்பிக்கை வச்சு உண்மையான அன்பை இறைவன்கிட்ட செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி நமக்கு உபகரணம் பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது எல்லா விஷயத்திலும் உழைப்பு அப்படிங்கிறது தேவை எல்லா விஷயத்துலையும் அந்த காரணம் அப்படிங்கிறது தேவை அது கூட சேர்ந்து பக்தியும் நமக்கு தேவை ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷர் மனசில் இருக்கிற கஷ்டம் என்ன பண்ணணும்னு தெரியல கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க நிச்சயம் எல்லா மாற்றங்களும் ஒரு வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி